ஒரு ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கிட்டு போலான்னு சொல்லலாம். அந்த ஒரு ரூபா கொடுத்தா கொடுப்பானா அவன்? யூடியூப் பார்த்ததுக்கே அப்படியா அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டேன். உங்களோட வெற்றி வந்து டைரக்டா என்ன கனெக்ட் பண்ணது? உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் வர உள்ள யார்கிட்ட பேசணும் சொல்லுங்க, எந்த அப்ளைன்ட்டு பேசணும்? சரிமா, எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்ல? எப்படி போயிட்டு இருக்குமா? சூப்பரா போயிட்டு இருக்கு சார். இப்போ எனக்கு எங்க ஸ்டக் ஆயிருக்கீங்க, என்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்க. எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா நான் ஃபீல் பண்றது சேல்ஸ் க்ளோசிங்னா இப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். கவலைப்படாதீங்க, உங்களை விடுற மாதிரி இல்ல. ஏன்னா அவங்க இப்போ டார்கெட் இதெல்லாம் விஷயம்லாம் இருக்கு. சேல்ஸ் க்ளோசிங் வந்து உங்களுக்கு சேல்ஸ் க்ளோசிங் பண்ணணும் அப்படி பாக்காதீங்க. நீங்க பண்ற க்ளோசிங்ல அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் வரும் அப்படி யோசிங்க. சொல்லுங்க, என்ன சேல்ஸ் க்ளோசிங், என்ன ப்ராடக்ட் செல் பண்ண சொல்லுங்க. இப்போ ஐடி போடுறாங்களே சார், இப்போ வந்து மெம்பர்ஷிப், மெம்பர்ஷிப்புக்கு இப்போ இது மைக்ரோ ஃபைனான்ஸுக்கு இப்போ மெம்பர்ஷிப் கேட்குறாங்க. சரி, இப்போ மெம்பர்ஷிப்புக்கு போடும்போது உங்களுக்கு 5000 ரூபா மெம்பர்ஷிப் தான், 1000 ரூபா உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டா. முன்னாடி இந்த புடவை இதெல்லாம் இருக்கும், சாரீஸு கிஃப்ட்டு இது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். இப்போ அது இல்லாம 1000 உங்களுக்கு வந்து கேஷா கொடுக்குறாங்க. 5000 ரூபால 1000 ரூபா உங்களுக்கு ரிட்டர்னா போகுது. அப்ப 4000 ரூபா தான் உங்களுக்கு மெம்பர்ஷிப் மாதிரி ஆகுது. அதுல அவங்களுக்கு லோன் வாங்கிக்கலாம். இன்னொன்னு பெனிஃபிட், நெட்ஒர்க்கிங்ல உங்களுக்கு பணமும் வருமானமும் சம்பாதிச்சுக்கலாம். 5000 கொடுக்கணும், 5000 கொடுத்தீங்கன்னா 1000 ரூபா பெனிஃபிட் கிடைக்கும், 4000 கிடைக்கும். அதுல நெட்ஒர்க்கிங் பண்ணிக்கலாம். ஆமா சார். நீங்க இதை எப்படி போய் க்ளோஸ் பண்றீங்க? மக்கள்கிட்ட என்ன சொல்றீங்க, எப்படி க்ளோஸ் பண்றீங்க? சார், இப்போ வந்து இப்போ கம்பெனில வந்து மெம்பர்ஷிப்க்கு நீங்க வந்து இப்போ மெம்பர்ஷிப் நீங்க அந்த கம்பெனில ஆனீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 பெனிஃபிட், உங்களுக்கு லோனும் வாங்கிக்கலாம். இன்னொன்னு, நீங்க வந்து வாரம் வாரம் கமிஷன் நீங்க சேர்த்து விடுறது மூலியமா நீங்க வந்து ஒரு வருமான வாய்ப்பையும் நீங்க வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து நீங்க வந்து நீங்க சேர்த்து விடுறது 2 பேர் தான். பட் ஆனால் அவங்க நீங்கள் சேர்த்து விடுற அந்த 2 பேரும் 100 பேர் சேர்த்தாலும் உங்களுக்கு அதில் வர்ற கமிஷன் உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும். இல்லைங்களா, நீங்கள் லிமிட்டட் கிடையாது. நீங்கள் வந்து 200 பேர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்து விட்டாலும் கிடையாது. நீங்கள் 2 பேர் சேர்த்து விட்ட அந்த 200 பேரும் 400 பேரும் உங்கள் அதில் அவங்கள்ட்ருந்து உங்களுக்கு கமிஷன் வரும். அப்படிங்கிற மாதிரி ஒரு வருமானம் உங்களுக்கு இது மூலமா கிடைக்கும். இது வந்து நீங்கள் வீக்லி நீங்கள் வந்து அந்த பெனிஃபிட் அடையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் சார். இப்படி சொல்றீங்க இல்லையா அவங்க கிட்ட சார்? இந்த இப்படி தான சொல்றீங்க எல்லார்ட்டியும்? ஆமா சார். ஆமா. சரி, நம்ம இன்னும் வேற மாதிரி சொல்லுவோம். இப்போ எனக்கு இன்னொன்னு சொல்லுங்க, எவ்வளவு வட்டி இதுக்கு, எவ்வளவு வட்டி? வட்டி வந்து என்ன, அது இப்போ இப்பதான் இனிஷியலா பண்ணிட்டு இருக்காங்க. பேக்ல 1.5 பைசா வரும் சார். 1.5 பைசா வரும் இல்லையா? 2.5 லட்சத்துக்கு 1.5 பைசா வரும். ஆமா சார். அது 2 லட்சம் எப்போ வாங்கலாம் அவங்க? எவ்வளவு நாளைக்கு அப்புறம் வாங்கலாம்? ஃபர்ஸ்ட் 25,000 சார். 25,000 கரெக்டா இந்த பீரியடுக்குள்ள கட்டி முடிச்சாங்கன்னா அதுக்கு அப்புறம் 50,000. அதுக்கு அப்புறம் 75, அதுக்கு அப்புறம் 1 லட்சம். அப்படிங்கும்போது ஸ்ப்ளிட் பண்ணி மொத்தமா கொடுப்போம். மொத்தமா இல்லாம ஸ்ப்ளிட் பண்ணி வரும். சரி, நீங்க இப்போ சொன்னீங்க எல்லார்ட்டையும் எப்படி பாப்பீங்க, எப்படி பேசுறீங்க நீங்க சொன்னீங்க. சரியா? சரி, இப்போ நான் ஒன்னு சொல்றேன், அதை கேட்க ரெடியா? சொல்லுங்க. நீங்க யாரையாவது பாக்குறீங்க கேக்குறீங்க, திடீர்னு உங்க வாழ்க்கையில அவசரத்துக்கு ஒரு 2-2 லட்சம் தேவை பண்ணா என்ன பண்ணுவீங்க அப்படி கேக்கணும். அப்ப சொல்லலாம், இல்ல என்கிட்ட வேற ஒண்ணுமே பேசக்கூடாது, என் ஸ்கீம் இருக்கு, 5000 ரூபா இருக்கு, 30000 ரூபா இருக்கு, ஸ்கீம் கிடைக்கும், 15 ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். திடீர்னு உங்க வாழ்க்கையில 2 லட்சம் அவசரமா ஒரு ஆபரேஷன் இருக்கோ ஒரு இது இருக்கோ ஏதாவது ஒண்ணு தேவைப்பட்டுச்சுன்னா என்ன செய்வீங்க? இல்ல என்கிட்ட அது பணம் இருக்கு, இந்த பணம் இருக்கு, அந்த பணம் இருக்கு சொல்லுவாங்க. ஓகே, இதே மாதிரி உங்க கூட இருக்க ஒரு 10 நபருக்கு தேவைப்படுது 2.5 லட்சம் கொடுக்க முடியுமா உங்களுக்கு? இல்ல, கொடுக்க முடியாது. சரி, என்கிட்ட ஒரு வழி இருக்கு, அது மூலமா எப்போ எங்காவது உங்களுக்கு தேவைப்படுச்சா 2.5 லட்சம் இமிடியேட்டா எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வழி இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லணும். அதுக்கு முன்ன சொல்லக்கூடாது, உனக்கு தெரியணுமா கேட்கணுமான்னு சொல்லக்கூடாது. என்கிட்ட வழி இருக்கு. சரி, இல்ல என்ன வந்துச்சாதான். வேற என்ன, எங்க போயிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி பேசணும். இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன், திடீர்னு உங்களுக்கு ஒரு 2.5 லட்சம் தேவைப்பட்டுச்சுன்னா டக்குன்னு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? கண்டிப்பா சார்.
ஒன்றரை பைசா வட்டிக்கு திடீர்னு உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா 2.5 லட்சம் கடைக்கு ரெடியா இருக்கு. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இது இது எல்லாருக்கும் பிடிக்குமா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா, ஏன் கண்டிப்பா பிடிக்கும், ஏன் இப்போ எல்லாம் கடத்த வாங்கிட்டு தான் நாளைக்கு தானே கண்டிப்பா பிடிக்கும், ஓகே டன். ஸோ அந்த மாதிரி வரி இருக்கு, அதை பத்தி யாரும் தெரிஞ்சுங்கன்னா சொல்லுங்க, நான் அவங்ககிட்ட விசாரிச்சு, அவங்ககிட்ட இல்ல யாருக்கா தெரிஞ்சுன்னா சொல்லுங்க, கண்டிப்பா நான் அவங்களுக்கு சொல்றேன். ஏன் எனக்கு சொல்லப்பா அப்படிமா, ஆ சரி உனக்கு கேட்டா உனக்கு சொல்லுது, இப்படி கேக்கீங்களா? அதுக்கு அப்புறம் தான் மெம்பர்ஷிப் 5000 ரூபா 4000 ரூபா 1000 ரூபா கிடைக்கும், பயனர்லாம் அதுக்கு அப்புறம் தான் வரணும், 25000 கிடைக்கும், அதெல்லாம் கடைசியில வரணும். முதல்ல சொல்றது 2.5 லட்சம் ரூபா லோன் வேணா யாரும் சொல்லுப்பா டக்குன்னு கிடைக்கும், 1.5 பைசா வட்டியில யார் இருந்தா சொல்லு. அவன் சொல்லுவான் என்கிட்ட 5 லட்சம் ரூபா இருக்குமா, உன்னை சுத்தி ஒரு 10 பேரு கொடுக்கணும், 2.5 லட்சம் ரூபா கொடுப்பியா நீ? இல்ல அப்படி கொடுக்க முடியாது, எவனுக்கு வேணா சொல்லி என்கிட்ட வழி இருக்கு அவ்வளவுதான். எவன் ஓகேன்னு சொல்லுதானோ அவன்கிட்ட போய் பிளான கட்டணும். வேங்க வேணா கேப்பானா? கண்டுபிடிக்கிறது ஸ்டார்ட் பண்ணது அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க முதல்ல போறது எப்படி இருக்கீங்க? லோகநாதனுக்கு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணும், சேல்ஸ் பண்ணணும், சேல்ஸ் க்ளோசிங் பண்ணியா இருக்கு, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கீங்க. நான் எப்படி பாக்குறேன், அவனுக்கு 2.5 லட்சம் ரூபா லாபம் கிடைக்கும், அவனுக்கு 2.5 லட்சம் ரூபா ஒரு நூலு வாங்கலாம், திடீர்னு எங்கேயா தேவைப்பட்டுச்சு, திடீர்னு ஒரு டெலிவரி, ஒரு ஆபரேஷன், ஒரு வீடு, வீட்டுக்கு டெபாசிட் கொடுக்கணும், அல்லது வீடு கட்டுறதுக்கு பணம் வேணும், எங்கேயா வேணா டக்குன்னு அவன் அவனுக்கு என்ன ஹெல்ப் இருக்கும், இந்த 2 லட்சம் அவனுக்கு தானே உதவுது. அது அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க யோசிங்க, அப்போ உங்களுக்கு அந்த சேல்ஸ் ஆகும். இது எப்படி நல்லா இருக்கா சொன்னா கேப்பாங்களா யாரும்? நம்ம யாருக்கும் பொய் சொல்லல, 2.5 லட்சம் உண்மை தானே? ஆமா சார், ஆமா, பொய் கிடையாது அது. இல்ல இல்ல, அதுக்குன்னு ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா? பேங்க்ல ₹1 டீ வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லலாம், ₹1 ஒரு கார் வாங்கிட்டு போலான்னு சொல்லலாம், அந்த ₹1 கொடுத்தா கொடுப்பானா அவன்? அதுக்குன்னு கண்டிஷன் இருக்கு, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்க ஓகே பண்ணணும். அந்த மாதிரி என்ன? சரி சார், நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து என்ன தேவைன்றத முதல்ல அவங்களுக்கு சொல்லணும். அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு என்ன கொடுக்க முடியும், அவன் வாழ்க்கை என்ன மாறும், அவனுக்கு என்ன பிரயோஜனம், அதை பேசுங்க. உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு கிளப் மெம்பர்ஷிப், 1000 ரூபாய் 2000 ரூபாய் பைனரி, உங்க கதையை பேசாதீங்க, அவங்க கதையை பேசுங்க, அவனுக்கு என்ன யூஸ்ஃபுல் ஆகும் அதை பேசுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஒண்ணு ஏமாத்தலையே? இல்ல சார், இல்ல இல்ல இல்ல, நடக்கிற விஷயத்தான் சொல்றோம், அப்படி சொல்லுங்க. ஆமா சார், என்ன ஒரு விஷயம் சார், இந்த யூடியூப்ல என்னோட ஃபீட்பேக் போட்டிருந்தல சார், அது என் கம்பெனில ஒரு ஆள் பார்த்துட்டு இருந்தாங்க, அப்ளைன் பார்த்துட்டு பரவாயில்ல, ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணிருக்கீங்களா, அவரோட வீடியோலாம் நானே பார்த்துட்டு இருக்கேன், அவரை பார்த்தனாலதான் நானே வந்து ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு செம்ம தூக்கி வாரி பட்டுச்சு. அப்படியா சார், ரொம்ப நல்லது சார், நான் அவரோட யூடியூப்லாம் பார்த்துதான் நானே கத்துக்கிட்டு இருக்கேன்னு. அவர் எங்க, அதாவது சொல்ல போனா அவர் வந்து குரோர் கணக்குல இப்ப வாங்கிட்டு இருக்காரு. ஓஹோ, அவரு அவரு சொன்னாரு. சரி சரி சரி, ஏன்னா போன டர்ன் ஓவர்ல குரோர் சொன்னாரு, இப்ப வந்து அதோட மேலதான் இருக்கும் அந்த மாதிரி சொன்னாரு. யூடியூப் பார்த்ததுக்கே அப்படியா அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா நீங்க அவர் சொன்னது அப்புறம் தெரிஞ்சது உங்கள்ட்ட ஜாயின் பண்றது எவ்வளவு வேல்யூ ஆனது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு. உங்களோட வெற்றி வந்து டைரக்டா என்ன கனெக்ட் பண்ணது இப்போ இல்லையா, நீங்க ஸ்டூடெண்ட் சொல்லும் போது உங்களை யாராவது என்னடா இவரு ஸ்டூடெண்ட் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லதுக்கும், ஏ இவரு ஸ்டூடெண்ட் அப்பா எப்படி இருப்பாரு அப்படி அந்த இது இருக்கு இல்லையா. இப்ப இந்த 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 மீட்டிங் வச்சு நான் உங்கள்ட்ட பேசுறது காரணம் அதுதான், ஏன்னா உங்களோட வெற்றி என் வெற்றி, நீங்க எங்கேயா ஸ்டக்கா இருந்தீங்கன்னா நான் ஸ்டக்கான மாதிரி ஃபீலிங். சொன்னீங்க நம்மளுக்காக சப்போர்ட்டிவா இருக்காரு, என்னதான் பண்ற, அது ஒண்ணுமே இல்லாதப்ப அது கிடைக்கிறதா சார் ஒரு பெரிய ஒரு பலமே. அந்த அதுதான் என்ன அடுத்தடுத்து பேச வச்சிருக்கு. இல்ல ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு யாருன்னு எனக்கு தெரியாது, பட் உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் வர உள்ள யார்கிட்ட பேசணும் சொல்லுங்க, எந்த அப்ளைன்ட்டு பேசணும்?
படிக்கிற அக்கறையும் ஆர்வம் இருக்கா மட்டும்தான் முக்கியம், பைசா இருக்கா இல்லையா அது முக்கியம் கிடையாது. சரியா, ரொம்ப சந்தோஷம், கலக்குங்க, வேற என்னாலும் வீடியோ போடுங்க, இது மெசேஜ் போடுங்க, கண்டிப்பா அப்டேட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நிறைவா இருக்கு சார், ரொம்ப நன்றி. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நான் உங்ககிட்ட பேசுனதுல.